கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இதுவும் கடந்து போகும் என்பதல்ல நம்பிக்கை எதையும் கடந்து போவோம் என்பதுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜூதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு நான்கைந்து ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க நமக்கு வந்து நல்ல ஜோதிடர் கிடைக்கணும் அப்படின்னாலே அதுவும் நம்ம கர்மா விதி பேஸ் பண்ணி தான் அமையும் நம்ம கட்டத்துல அதற்கான ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் உங்களை பொறுத்த மட்டிலும் நல்ல ஜோதிடர் அப்படின்னா யாரு ஜோதிட ஜாம்பவானது உருவாக்கிருக்கீங்களா அதுமா நான் உருவாக்குவது என்பது சொன்னால் அது என்னை மிகைப்படுத்தி கொள்ளுவதுதான் சொல்லணும் என்னால் ஒருத்தர் உயர்ந்தாரு என்னால் ஒருவர் தாழ்ந்தாருன்றது இல்லவே இல்லைம்மா எல்லாமே எழுதப்பட்ட விதியின் வாயிலாகத்தான் நான் ஒருவரை உயர்த்த வேண்டுமென்றாலோ இல்லை தாழ்த்த வேண்டுமென்றாலோ முடியாது அந்த வழிகாட்டுதலினுடைய அமைப்பின் பேரில் கடந்த ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியிலிருந்து ஒரு அன்பர் அந்த தம்பி இன்றைக்கி ஜோதிடத்தில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தம்பி தான் தங்க கம்பி என்னுடைய சிசிய பிள்ளை அவரும் இந்த புது யுகம் சேனலில் பேசிக்கொண்டிருக்கிறார் யார் என்று பெயரை குறிப்பிடவில்லை மக்களுக்கு அது ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும் அவர் கடந்த மூன்றாண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்க்க திருச்சியிலிருந்து கரூர் அலுவலகம் வந்திருந்தார் வந்திருந்தவருடைய அன்பருடைய ஜாதகத்தை பார்த்தெடுப்பிலே தம்பி உங்களுக்கு நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு ஒன்றரை வருடத்தில் எல்லாம் உங்களுக்கு காணல் நீராக அதெல்லாம் மறைந்து நிறைந்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு உண்டு ஜோதிடன் என்றால் வாக்கு திடமாக இருக்க வேண்டும் ஜோதிடன் என்ற அந்தஸ்து உங்களிடத்தில் உண்டு பூஜை புனஸ்காரங்கள் என்ற அமைப்பில் நிறைந்து விளங்கக்கூடிய பாக்கியம் உங்கள் கட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் ஐயா நானே சிரமத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு இதில் நாட்டமும் இல்லை நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அது இல்லாமல் மீடியாவிலும் வருவீங்க மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடராக வருவீங்கன்னு சொல்கிறீங்களே என்னால் ஏற்றுக்க முடியலை காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் தம்பி அந்த பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது நிறைந்து விளங்கக்கூடிய ஐஸ்வர்யம் உங்கள் கட்டத்தில் இருக்கிறதுனால சொன்னேன் ஏனென்று பார்த்தால் அந்த தம்பி அவர்கள் பிறந்திருப்பது கிட்டத்தட்ட அவருக்கு இன்றைக்கு வயது முப்பத்தி ஏழு வயது நடைமுறையில் இருக்கிறது அவர் பிறந்தது மேச லக்னம் மேசராசி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அங்கே ஒரு பாதம் மேசத்தில் அமரப்பட்டிருந்தது நடைமுறையில் பாருங்கள் அவருக்கு நடக்கக்கூடிய திசையிலே ராகு திசையில் இப்போ நடக்கக்கூடிய புத்தி சுக்கர புத்தி உங்களுக்கு வருங்காலத்தில் தான் அந்த மாதிரி பிரபலமான ஒரு அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும் பு சேனலில் போய் பிரதிபலிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டு அதே போன்று கடவுள் நான் ஒரு ஒருபுறத்தில் இருப்பது இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் ஜோதிட ரீதியாகவும் புரஸ்காரங்கள் ரீதியாகவும் பரிகாரம் என்ற ரீதியாகவும் உயர்ந்து விளங்கக்கூடிய வாக்கு சொல்லி பிழைக்கிற அம்சம் உயர்ந்த அம்சம் உங்களுக்கு உண்டு மக்கள் உங்களை அனுதினமும் கூட்ட வெள்ளத்தில் நீண்டக்கூடிய பாக்கியம் இருக்கிறது உங்களுடைய சிக்கல்கள்லாம் தீரும் இல்லையா நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் ரியல் எஸ்டேட் பண்ணலான் இருக்கிறேன் நான் அப்படி ஃபேக்ட்ரி உருவாக்கலான்னு ஃபேக்ட்ரிக்கும் ரியல் எஸ்டேட்டும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நீ காலம் உனக்கு பதில் சொல்லும் என்று அனுப்பினேன் அதே போன்று இன்றைக்கு ஜோதிடராக சிறந்து விளங்கக்கூடிய நல்ல பெரியவாளை மதிக்கக்கூடிய அன்பான ஒரு ஜோதிடர் நிறைய பேர்களுக்கு நல்ல உபகாரங்கள் செய்யக்கூடிய அம்சம் அவர் கட்டத்தில் இருக்குது பாருங்கள் அவர் பிறந்தது மேசலகம் மேசலக்கனம் மேசராசிமா லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்தவர் இந்த மேசலகனம் மேசராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த பொன்னவன் ஒன்பதில் பந்தானடி தோழி என்று சொல்வதற்கேற்ப இந்த மன்னவன் பிரகஸ்பதி உன்னதமான பிளானட் யாருன்னா இந்த மேசலகணக்காரர்களுக்கு லக்னத்திற்கு பாக்கியத்தில் குரு அமர்ந்தனால் அவர்கள் பாரம்பரியமாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் வயத்தில் பிறந்தவன் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன்லாம் சிறந்த ரத்தின கம்பளத்தால் விரிக்கப்பட்டு இந்த குழந்தை பிறந்த ஜோதிடன் தான் அம்மா சாதாரணமான ஜோதிடனில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் பிறந்தவர் தான் அந்த குரு பாருங்கள் லக்னத்துக்கு ஒன்பது ஆஜோன பாகத்தில் அமர்ந்து டைரக்டாக அந்த லக்னத்தையும் லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலனம் போன்ற அந்த சந்திரனை பார்க்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ரெண்டாவது பாருங்கள் அவர் ஜாதத்தில் ரெண்டில் ராகு நீசதாரையில் எட்டில் கேது உச்சம் பெற்றிருக்கிறது இப்போ நடக்கக்கூடியது பாருங்கள் ராகு திசையில் சுக்கர புத்தி வரும் காலத்தில் உன்னதமான பலன்கள் எப்படி ஏற்படும் என்றால் தனபாவம் என்றால் வாய் மூலம் தொழில் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜிங் ஒருவருக்கு போட்ட முதல் திரும்பமா திரும்பாதா இல்லை வாய் மூலயமாக உயரக்கூடிய அம்சம் இருக்கிறதா வெறுங்கையில் முளம் போடக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா இல்லை முளத்தை போட்டுத்தான் ஜெயிக்க முடியுமா என்று அந்த ரெண்டாம் இடத்தை உன்னிப்பாக கவனிக்க அந்த ரெண்டாம் இடத்தை ரெண்டுக்கு எட்டில் மறைந்தாலும் குருவோட சுக்கரன் கூடி இருந்தாலும் சனி பாருங்கள் ஏழாம் பாவத்திலே பத்துக்குடிய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய ராஜபரிபாரணத்துக்கு சொந்தக்காரன் அந்த சனி ஏழாம் பாவத்திலே உச்சதாரையிலே செவ்வாயோட கூடப்பட்டிருந்தது அந்த சனி மூன்றாம் பார்வையான அந்த சுக்கரனை பார்க்கும்போது ரெண்டாம் இடத்திற்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக இந்த வாக்குஸ்தான கை வைத்து பார்த்தாலே தெரியும் அந்த பாவத்திற்கு ஒன்பது பத்து என்று லக்னத்திற்கு வந்த பத்து பதினொன்று கூட சனியாக வருவார் அந்த சனி அந்த சுக்கரனை பார்க்கும் பொழுது நல்ல சுபிச்சமாக ஐஸ்வர்யமாக மேன்மையாக ஆட்சி அரசாட்சி புரியக்கூடிய பாக்கியம் உங்கள் கட்டத்தில் ஜோதிட ரீதியாக இருக்கிறது அதே போன்று தான் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறார் கடந்த வாரம் என்னை சந்திக்க இரவு நேரத்தில் பத்து மணி முப்பது நிமிடத்தை கடந்து இரவு நேரத்தில் என்னை சந்திக்க வந்திருந்தார் அந்த தம்பி அந்த தம்பியுடைய ஜாதகத்தில் இன்னும் சொல்லுகிறேன் நாற்பத்தோரு வயது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு வருமோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல நிறைய மக்களுக்கு நிறைய நல்ல உபகரண உபகாரியங்களை செய்ய வேண்டும் என்பது பூஜை புனஸ்காரங்கள் என்று மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தில் கொழுவேறக்கூடிய பாக்கியம் உங்கள் கட்டத்தில் இருக்கிறது லக்னத்திற்கு குரு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் அமர்ந்து அது மட்டுமல்ல நவாம்ச கட்டத்தில் அந்த குரு உச்சதாரையிலே கடகமனையிலே உச்சத்தில் இருக்க வேண்டால் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் நான்காம் பாவத்தில் மட்டும்தான் உச்சமாக முடியும் அதாவது மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் அந்த குரு அந்த குரு உச்சத்தில் அமர்ந்து அந்த கேது பாருங்கள் ராசி கட்டத்திலே அவருக்கு இயற்கையாக உச்சதாரையிலே இருக்கிறது இருக்கிறது அந்த கேது அந்த ஞானக்காரகன் அந்த உச்சனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவன் குருமனையில் தனுசு அது மட்டும் அல்ல அந்த புதன் பாருங்கள் வித்தைக்கு சரஸ்வதி குண்டானும் நவாம்ச கட்டத்திலும் பாருங்கள் குருமனையில் அமரப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமாக வரக்கூடிய அந்த ஜோதி சிறப்பு வாய்ந்த அமைப்பு அவர் கட்டத்தில் இருக்கிறது அல்லவா நான் சொல்வதால் அவர் உயர்வதில்லை அந்த ஜாதகத்தில் உயர வேண்டும் என்பது அமைப்பு இருக்கிறது அதே போன்று ஐயா நான் இங்கே கல்லுலையும் மேட்டிலையும் சுற்றிட்டு இருந்திருப்பேன் ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் நிறைய இழந்திருப்போன்னா ஆனால் நீங்க சொன்னது படி இன்றைக்கு நான் ஜோதிடனாக திகழ்ந்து கொண்ட எல்லாம் நீங்கள் போட்டதுதான் அப்படி நான் அல்ல நான் ஒரு வழிகாட்டி அந்த பிராப்தம் அவர் ஜாதகத்துல இன்னும் மென்மேலும் சிறகடித்து பறக்கக்கூடிய பாக்கியம் அவர் கட்டத்துல உண்டுமா நிச்சயமா சார் இதே மாதிரி இவ்வளவு சிறப்பம்சம் மிக்க ஒரு ஜாதக அமைப்பு கொண்ட ஒரு மனிதருடைய வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதே கேட்டகரியில வந்து அருள் வாக்கு சொல்றது குறி சொல்றது இவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைப்போம் சரி ஜாதகத்தை ஒரு பக்கம் வைப்போம் எது பலிக்கும் அதாவதுமா மா அருள்வாக்கு சொல்ல வேண்டும் குறி சொல்ல வேண்டும் என்பது விதிப்பயன் அவர் கட்டத்தில் இருந்தால் அவர்கள் ஜோதிடம் பார்த்து தான் சொல்லணும்ங்குறது இல்ல எதார்த்தமா சொல்லுவாங்க டக்குன்னு வாக்கு பளிதம் என்பது வேறு ஜோதிடம் என்பது வேறு இப்ப ஜாதகம் சரியா இல்லாதவங்களுக்கு வாக்கு பளிதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் நன்மை சொன்னால் நன்மை நடக்குமா அதாவது வாக்கு அவர்கிட்ட இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அந்த வாக்கை அவர் வாங்க வேண்டும் என்பது பிராப்தம் அவர் கட்டத்தில் இருக்கணும் இல்லையா மா கோடான கோடி மக்கள்மா இந்தியாவில் மட்டும் நூற்றி இருபது கோடி மக்கள்மா எல்லாருக்குமே எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருமாம்மா அவரை தேடி போகணுன்றது அம்சம் அவர் கட்டத்தில் இருக்கணும் அவருக்கு அதை நடக்கணும்னு இருக்கும் இது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் கூட இப்போ கூட காக்கா காக்காவுக்கார பணமலை உளுந்த கதையாகிடும் இது காக்கா உட்கார்ற நேரத்தில் இந்த பணம்பழம் வந்திருக்குது அதனால் அந்த காக்கா விழுந்த நேரத்தில் ஐயோ பணம் பொழுதுச்சு அப்படின்றத விட இப்போ நான் இந்த ஜோதிடருக்கு இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லலைன்னாலும் அவர் வரத்தான் போகிறாரு சொன்னாலும் அவர் வரத்தான் போகிறாரு அவருடைய விதியை எந்த மாற்றி மாற்றிவிட முடியாது அதனால வாக்கு சொல்கிறாங்க இந்த குறி சொல்கிறாங்க மந்திரம் பண்ணுறாங்க எந்திரம் பண்ணுறாங்க தந்திரம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அங்கே இல்லைம்மா அவருக்கு அந்த பிராப்தம் பண்ணி பிழைக்க வேண்டும் என்பது விதி அதனால் எத்தனையோ பேர் போய் ஒரு சிலர்களுக்கு நடந்திருக்கலாம் நடக்காமல் இருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கிறார்கள் நான் என்னை பொறுத்தவரைலம்மா கோயிலுக்கு போய் அணுதினமும் அரிகரி சிவசிவா சங்கரா சங்கரான்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க வாழ்க்கைங்கிறத புயல் வீசினாலும் சரி இல்லை தென்றல் வீசினாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி குளிர்காலம் எது வந்தாலும் வாழ்க்கையில் அவர்கள் கடவுளை தவிர வேறு எந்த ரூபத்திலும் மாற்றவே முடியாதுமா அந்த மாதிரி கேட்டகரியும் அந்த மாதிரி அமைப்பும் அவர்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நெறிப்படுத்தப்பட்டிருக்கும் ஐந்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஒன்பது குடையும் சுபிச்சமாக இருப்பான் ஆனா பணம் மட்டும் வராது கஷ்டன்றது எதனால வருது அப்படின்னு ஒருத்தருக்கு உடல் பிணி இருக்கும் இல்லனா பொருளாதார பிணி இந்த பொருள் பொருள் வந்தால் அந்த பிணி தீரும் அந்த கஷ்டம் சொல்லலாம் உடல் ரீதியான பிணிகள் இருந்தாலும் இன்றைக்குமே எவ்வளவு தூரம் காசு பணங்கள் இருந்தாலும் தீர்க்க முடியாத வியாதின்னு ஒண்ணு வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது வணக்கம் யார் பேசுறீங்க ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க

உங்க உங்க குழந்தைய வந்து விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரமாமா அவரு பிறந்தது லக்னம் தெரியல இருந்தாலும் பரவாயில்ல வீடு கட்டிட்டு இருக்கும் கட்டடம் கட்டி பேஸ்மெண்ட் நிக்குது அப்படின்றீங்க இருந்தாலும் உங்க மகனுடைய அம்சத்திற்கு இந்த விருச்சக ராசினுடைய அமைப்பிற்கு குருனுடைய பயிற்சி பாருங்களேன் வருகிற தீபாவளிக்கு மறுதினம் வந்து பாருங்க அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கிய அடிப்படையிலும் திருக்கணித அடிப்படையில் இருபதாம் தேதியும் இருபது பதினொன்றில் குரு பயிற்சி ரெண்டு வகையில் நடக்குதுமா அந்த பயிற்சி காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதக தாரையில் இந்த செவ்வா வந்து பாருங்க தை மாசி பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடத்தில் ராசிநாதன் வருங்காலத்தில் நாலாம் பாவத்திற்கு ரெண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய இந்த குரு உத்திராடம் காலில் ரெண்டாம் பாதத்தில் அமரும்போது இவ்வளோ காலம் தங்கு தடையோடு இருந்து வந்தது தை மாசிக்கு பிறகு நல்ல சிறப்பாக அந்த கட்டணம் எழும்புமா சுபிச்சமாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கேது ஞானக்காரகன் ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் மீண்டும் வரக்கூடிய அம்சம் இருந்து உங்களுக்கு கட்டாயம் உருவாகும் அழைத்திற்கு மிக்க நன்றி அம்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் பையனுக்காக கேட்கறீங்களா ஓகேம்மா அவருடைய பெயர்

சிங்கப்பூரிலிருந்து ஒரு அன்பர் என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜோதிட சம்பந்தமாக நான் நிறைய பேர்களுக்கு வெளிநாடோ வெளியூரோ வெளி மாநிலமோ யார் வர முடியாதவர்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணுறோம்மா அந்த அடிப்படையில் பாருங்கள் அந்த அன்பர் வந்து அந்த தம்பி பிறந்தது சென்னையில் தான் அவங்க பிறப்பு பூர்வீகம் சென்னை தஞ்சாவூர் அவரு இப்போ சிங்கப்பூரில் மேலை நாட்டில் நல்ல வேலையில் இருக்கிறார் அவர் பையனுடைய ஜாதகம்மா அவர் தம்பி பிறந்தது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார் ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்ததினால பத்தொம்போது வருஷம் எட்டு மாதம் வரையிலும் சுக்கரதிசை இருப்பு இருந்ததுங்க ரெண்டாவது சிம்ம ராசியிலேயே குருவும் அங்கே வீட்டிருக்கிறது சூரியனும் புதனும் பாருங்கள் மாசியில் பிறந்த ஜாதகர் ஒன்பதாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதில் பதினோராம் பாவத்தில் சுக்கரன் உச்சதாரையிலிருந்து தசை நடத்துதுங்க அந்த ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கர திசையில் புதன் புத்தி வருங்காலத்தில் அவருக்கு மன ரீதியான ஒரு பிணி ஒரு குழப்பம் நிம்மதி இல்லாத தன்மையோ உருவாக்கணுன்றது விதி காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மிதுன லக்னத்துக்கு பதினோராவது இடன்றது மேசமனை மேசன்றது சர ராசி சர ராசிக்கு ஒரு மாரகஸ்தானமாகவே லக்னத்துக்கு வந்துடும் அது ஒரு மாரகஸ்தானம் மறுமார்க்கத்தில் கிரகங்கள் இருக்குதான்னு பார்த்தா அந்த புதன் மார்கத்தில் தான் இருக்குது இது நான் கண்டுபிடித்த மாரகம்மா இந்தியாவில் உலக அளவில் ஒரு ஜோதிடர் வந்து நான் கண்டுபிடித்த மாரகன் மாறு தட்டுறதுன்றது சாதாரண விஷயம் அல்லம்மா எல்லாரும் அந்த புத்தகத்தில் இவர் வசிஷ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு புளிப்பாணி என்ன சொல்லியிருக்காரு வராகமிஸ்ரர் என்ன சொல்லியிருக்கிறார் விஸ்வாமித்திரர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தான் பாடுறாங்களே ஒழிய அவர்கள் ஒரு ஞானி மகவுன்னதான் அவர்களும் மனிதனாக பிறந்து தான் அந்த நிலையை அடைந்தவர்கள் அப்போது ஒரு ஒருத்தரும் கண்டுபிடிப்பாளருடைய ஜாதகத்தில் ஒரு ராகு கேதுக்கள் நல்லா இல்லாமல் அவர்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த பாண்டித்துவம் பெற முடியாது அந்த ஜோதிட துறையாகட்டும் மருத்துவத் துறையாகட்டும் விஞ்ஞான துறையாகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பது தானே இருக்கிறத மாடலையும் பண்ணி போகிறத விட இருக்கிறத அதுலேருந்து புதுசாக அப்போ இந்த என்னென்னா இந்த உபய ராசிக்காரர்களுக்கு உபய லக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒரு மாரகம்மா ரெண்டாவது இடமும் மாரகம்தான் என்னப்பா ஒன்பது பேர் மாரகன்றார எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த உபயராசிக்காரர்களுக்கு மிதுனம் வந்து உபயம்னு வச்சுக்கங்களேன் எட்டாம் இடம்தான் மாரகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்னு பேர் அவமான ஸ்தின்னஸ்தானம்னு பேர் கண்டாதி உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மலை உச்சியிலிருந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஸ்தானம் தவறி விழக்கூடிய ஸ்தானம் திடீர் கனவுள கெட்ட அமைப்புகள்லாம் ஏற்படுத்துறது அந்த எட்டாம் இடத்துக்கு தொடர்பு உண்டு எட்டாம் இடன்றது கள்ளத்தோணி கள்ளச்சந்தை கள்ளத்தனமான உறவுகள் எல்லாமே எட்டு தான் அந்த எட்டாம் தான் ஆயுள் ஸ்தானம்னு வச்சான் அந்த எட்டு ஆம் இடன்றது வந்து எங்கே வந்து விழுவுது அப்படின்னு கேட்டால் மகரமனையாக விழும் அந்த மகரத்திற்கு சரமணையா விழுவது சரத்துக்கு ரெண்டு ஏழு மரம் அப்போ ஒன்பதாம் இடமும் மிதினத்திற்கு ரெண்டாம் இடமும் டெத் பிளேஸ் மரணத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை அப்போ ஒரு கிரகம் திசை நடத்துறதுன்னா அதுவும் இயற்கையாகவே மாரகத்தில் அமர்ந்து மறுமாரகத்தில் அந்த கிரகங்கள் ஏதாவது உக்காந்துடணும் உட்காந்தா அந்த நேரத்துலம்மா இது நான் அனுபவ ரீதியாக கண்டுபிடித்தேன் நானே அந்த நிலையில பாதிக்கப்பட்டவன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது என்னுடைய அனுபவம்தான் ஜோதிடம் அப்போது அந்த உபயத்தில் பிறந்தவன் மிதினத்தில் சுக்கரன் பதினொன்னில் மாரகத்தில் புதன் எடுத்தடுப்பில் எதுவுமே பேசலை மற்றவங்களா இருந்தால் ஒரு ஜோசியராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க ஆகா இந்த பையன் நல்லா படிக்கிறானே புதன் புத்தி வேற நடக்குது சுக்கரதை வேற நடக்குது பஞ்சமாதிபதி அறிவு சார்ந்த புத்தியில் நான் ஒன்றுன்னு தெரியுமா இந்த பையனுக்கு மன ரீதியான குழப்பம் ஏற்பட்டு பள்ளிக்கு போகலையா இதுதான் கேள்வி உங்களை பற்றியா கோயம்புத்தூரில் சொன்னார் என் நண்பர் உங்களை பற்றி தான் பேசுவார் அவர்கிட்ட இப்போ ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்லுவார் அதே மாதிரி எடுத்தோன்னே அடிச்சிட்டிங்க அதுக்கு மாத்திரை சாப்பிட்றியான்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு கேள்வி ஆமாம் ஏன்னு எவ்வளோ நாளாக சாப்பிட்றேன்னு கேட்டேன் இந்த புதன் புத்தி இப்போ தான் ரீசனாக வந்து ரெண்டு மாதமாக சாப்பிட்றேன் உன் குழந்த சாக அடிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது வாழ வைக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது என்னையா சொல்கிறீங்கன்னு அந்த பையனுக்கு சூசைட் தாட் இருக்குது இருலண்டி வீட்டில் போய் உக்காந்துக்கிறான் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிறான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் மருத்துவர் மருத்துவர் வந்து அதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக மெடிசன் எழுதி கொடுப்பார் ஆமாம் ஆமாம் சார் அப்படி தான் நினைக்குது அடுத்த ஒரு வாரம் கழித்து டேப்லெட்டை கொஞ்சம் குறைச்சோம்னா மெறுபடியும் ரொம்ப டெம்பர் ஆகிடறான் உடனே போனோம்னா கொடுக்குற குறைக்கிறோம் இல்லை சார் ரொம்ப பயந்த மாதிரி ஆகிறான் சார் இந்த டேப்லெட் சாப்பிட்டோம்னா அடுத்தது லூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேப்லெட் கொடுத்தோன்னா அடுத்த வாரம் பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி ஆகிடறான் இதே மாதிரி அமைப்பை சொன்ன இன்றைக்கி ஓகே இன்னைக்கு மருந்தை போட்டு உன் குழந்தைய நீ படுக்க வச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சாப்பிட்டேன்னா காலம் ஃபுல்லாக மெடிசன் எடுத்து தான் ஆகணும் எத்தனையோ குழந்தைக்கு நான் சொல்லலை நான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கப்பட்ட உறவினருடைய பெண்ணுமா கடந்த ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி மனக்குழப்பத்தில் வந்திருந்தாங்க பார்த்தேன் எவ்வளோ நாளாக டேப்லெட் எடுத்தேன்னே மூணு மாதம் எடுத்துட்டேன் வாழ்க்கை முழுவதும் எடுக்கிற மாதிரி இருந்து அருமையான யோக ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நல்ல டைம் வந்துடுச்சு மாத்திர அந்த குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு வேணால் செத்து செத்து வாழ்க்கை வாழலாம் ஆனால் ஒரு மலர் மாதிரி ரொம்ப ஒரு பாரிஜாத மலர் மாதிரி பூக்க வேண்டிய பொண்ணு இதை கெடுத்து கூடாதையான்னு சொன்னேன் அன்னைக்கு தூக்கி போட்டாங்கம்மா என் பேச்ச கேட்டுட்டு ஆனால் அதுக்கு பிறகு ஆர்ப்பரித்தது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு டாக்டர் கூட என்ன ஏன் மாத்திரை சாப்பிடல கிடையவே கிடையாது ஒரே ஒன்று யோகா மெடிடேஷன் மட்டும் தான் இதுக்கு தீர்வு கவுன்சிலிங் கூப்பிட்டு போங்க எதை வேணாலும் பண்ணுங்க மருத்துவர் சொன்னா டேப்லெட்டை சத்து டேப்லெட் கூட நீ சாப்பிடக்கூடாதுன்னு இன்னைக்கு அந்த பொண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு வருஷ வருஷம் வந்து அந்த பர்த்டே கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கிட்டு போதுமா இந்த பையனுக்கு அதே வார்த்தை தான் சொன்னேன் காரணம் என்னன்னா சுக்கரன் மார்கத்துல முடிக்கிறமா அந்த புதனும் மார்கத்தில் இருக்கிறதுனால டெத் பிளேஸில் இருக்க பிரெயினுக்கு உண்டானவன் புதன் டிப்ரெஷனை கொடுத்தான் ரெண்டாவது சாட்டன் அந்த சந்திரனால் பார்க்கப்பட்ட அந்த சந்திரன் சிம்ம மனையிலேருந்து அந்த புதனை நேரடியாக பார்த்து புதன் பார்க்கறனா மன குழப்பம் இந்த சுக்கர திசையில் புதன் புத்தி முடிஞ்சவனே உங்கள் ப பையன் அப்படி ஜம்முன்னு வாழப்போகிறான் இதை மட்டும் கடைபிடிங்கள் அப்படின்னு வாழ வாத்த மாதிரி சொன்னீங்க ஐயா இதையே கடைபிடிக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த குழந்தை பலவிதமான விதமான இன்னல்கள் துயரங்களை பட்டுத்தான் தீர வேண்டும் ரெண்டு வருடமா வாழ்க்கை என்பது ஆயுள் முழுக்கமா முடிவு பண்ணிக்க நேற்று சொன்னோம் நிச்சயமா சார் வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுறீங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் யார் பேசுறீங்க மேடம் பாபு சார் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேக்க போறீங்க

பரவாயில்ல நீங்க தமிழ் மாதம் எந்த மாதம் பிறந்தீங்க வாழ்த்துக்கள் அதாவது நீங்க கட்டுமான துறையில இருக்கிறேன்னு சொன்னீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கடக ராசியினுடைய அமைப்பு ரீதியா பத்துக்குடைய ஜீவனாதிபதி உங்க ஜாதகத்துல இயற்கையாக நீசத்தாரையில சூரியன் வந்து பாருங்க லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைந்து இருந்தாலும் நிறைந்த அந்த நட்சத்திரம் பெற்று நல்ல நிலையில் இருந்தால் கட்டாயம் உயர்ந்த அங்கத்தை எட்டி பிடிப்பீங்க ரெண்டாவது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் குரு பெயர்ச்சி என்பது வருகிற மாதம் பாருங்கள் பதினைந்தாம் தேதி அந்த குரு லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்து உத்திராடம் ரெண்டாம் பாவத்தில் பயிற்சியாகி அந்த பொன்னவன் இந்த சந்திரனை அழகாக பார்வையிடறதுனால் அதுவும் உங்களுக்கு தேய்பிரை சந்திரனாக அந்த சந்திரன் பவனி ஜாதகத்தில் வந்ததனால் ஒரு மேன்மையான ஐஸ்வரியமான பாக்கியத்தை எப்போ அடையுவீங்கன்னு கேட்டால் தை மாசத்திற்கு பிறகு தை மாசிக்கு பிறகு உங்களுக்கு அந்த செவ்வாய் பாருங்கள் மேசஸ்தானத்திலே ராசிக்கு பத்தோனும் லக்னத்திற்கு பத்தோனும் சிறப்புற மேன்மையான காலத்தில் உங்களுக்கு கட்டுமானத்துறையில் உயர்ந்த அங்கத்தை அங்க வைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது மட்டுமல்லாமல் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நன்கு அமைந்திருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய கொழு வரக்கூடிய பாக்கியம் இந்த வருடத்தில் கட்டாயம் கிடைக்கும் அழைத்திற்கு மிக்க நன்றி அழைப்பிற்கு நன்றி சார் ஜோதிடம் குறித்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் நிறைய விளக்கங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருந்தாலும் கூட நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார் அற்புதமான பல விளக்கங்கள் பகுதிக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி அம்மா அது மட்டும் இல்லாமல் நிறைய சொல்ல துடித்தாலும் மேடம் வந்து ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு டக்குன்னு முடிச்சிட்டாங்க சந்தோஷம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஜோதிட ரீதியாக என்னதான் நம்ம சொன்னாலும் இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் என்பது எல்லாருக்கும் இல்லைன்னு தான் சொன்னேன் ஆனால் எல்லாருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்றது ஜாதக கட்டத்தினுடைய அடித்தளத்தை பொறுத்துத்தான் பரிகாரம் செய்தால் கோயிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை இருக்க பிடித்தால் இவர்கள் வாழ்க்கை சுபிக்கும் என்று இருந்தால் அந்த கட்டத்தில் இருக்கும் அது மாதிரி உள்ளவர்களுக்கு ந நிறைய பேர்களுக்குன்னு சொல்கிறத விட சில பேர்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கும் எல்லாருக்கும் நூறு பேரில் இறையருள் எல்லாத்துக்கும் கிடைக்காது அந்த இறையருள் இருந்தும் அதை கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும் முதிர்ந்த காலத்தில் கிடைச்ச எந்த இல்லை அந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் அந்த ஞானம் கிடைக்குமா கிடைக்காதான்றது ஜாதகம் வந்து அடித்தட்டை ராசி நவாம்சம் கிரகத்தினுடைய சூழல் அத்தனையும் பார்த்து தான் அந்த ஜோதிட தம்பி இந்த மன்றத்தில் வந்து இன்றைக்கும் அழகாக அவங்களுக்கெல்லாம் நிறைய எடுத்துரைத்திருக்கிறார் தெய்வத்தினுடைய கடாட்சம் அங்கே இருக்கணும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கலாம் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில் என்னுடைய அலுவலகம் நெற்குன்றத்தில் இருக்குங்க அங்கே சந்திக்கிறோம்னா செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலன் யூடியூப் இருக்குங்க அதில் கடந்த வருகிற வாரம் நிறைய எபிசோடை புகுத்தலாம் என்று இருக்கிறோம் குரு பயிற்சி பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அறிந்துக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்